புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தோல்வி இந்திய வம்சாவளி ஜனாதிபதி வேட்பாளருக்கு கொலை மிரட்டல் பரப்புரை கூட்டத்தில் பரபரப்பு தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு மழை வானிலை மையம் தகவல் இது நடந்தால் புடினின் கனவு நனவாகும் அமெரிக்காவை எச்சரித்த செலன்ஸ்கி ஐக்கிய அமீரகத்தில் வலுக்கும் எதிர்ப்பு இஸ்ரேல் ஆதரவு நிறுவனங்களை புறக்கணிக்க மக்கள் அழைப்பு அரபு நாடுகள் அமெரிக்கா மீது கோபம் ரஷ்யாவுடன் நெருக்கம் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது ஐம்பது கோல்களை அடித்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றிய ரொனால்டோ இனி விரிவான செய்திகள் புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தோல்வி பிரான்ஸ் அரசு புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கொண்டுவர முயன்ற புலம்பெயர்தல் மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது அந்த மசோதா குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்துவதை எளிதாக்கும் விதத்திலும் புலம்பெயர்ந்தோர் தங்கள் குடும்பத்தினரை பிரான்சுக்கு அழைத்து வருவதை மேலும் கடினமாக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று அந்த மசோதா வாக்கெடுப்புக்கு கொண்டுவரப்பட்ட போது வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடதுசாரி மற்றும் நடுநிலை உறுப்பினர்களும் இணைந்து அந்த மசோதாவை தோற்கடித்து விட்டனர் இடதுசாரியினர் கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் வலதுசாரியினரோ கட்டுப்பாடுகள் கடுமையாக இல்லை என்றும் கூறி மொத்தத்தில் மசோதாவை தோல்வியடைய செய்துவிட்டனர் தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு மலை வானிலை மையம் தகவல் இன்று முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாலைதீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மேலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு பாகை செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸ் இருக்கக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடைக்கிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே குறிப்பிட்ட இந்த ஆறு நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது இது நடந்தால் புடினின் கனவு நனவாகும் அமெரிக்காவை எச்சரித்த செலன்ஸ்கி உக்ரைனுக்கு உதவ அமெரிக்கா தவறினால் புடினின் கனவு நனவாகும் என ஒலோடிமிர் செலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைனிடையிலான போர் நீடித்து வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்லைனில் பரப்பப்பட்ட வீடியோ ஒன்றில் தோன்றிய விளாடிமிர் புதில் ரஷ்யா வலுவாக வளரும் போது உக்ரைன் அடையும் என தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்காவின் செனட் ஜனநாயக கட்சி தலைவர் சக் சூமர் மற்றும் செனட் குடியரசுக் கட்சி தலைவர் மிச் எம் சி கோனல் ஆகியோரின் கூட்டு அழைப்பின் பேரில் அனைத்து செனட்டர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பின்னர் அவர் சபாநாயகர் மைக் ஜான்சனை சந்தித்து பேசவுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஜோ பைடனுடன் இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்புக்காக வெள்ளை மாளிகைக்கு செல்ல இருக்கிறார் மேலும் அவர் உக்ரைனின் பொருளாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைவர்களையும் சந்திக்கிறார் இந்த நிலையில் நேஷனல் டிஃபென்ஸ் யுனிவர்சிட்டியில் பேசிய செலென்ஸ்கி உக்ரைனுக்கு உதவ தவறினால் ஐரோப்பாவில் ஜனநாயகத்தை சிதைக்கும் விளாடிமிர் புடினின் கனவுகள் நனவாகும் நண்பர்களே கேபிட்டல் ஹில்லில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் ஈர்க்கப்பட்ட யாராவது இருந்தால் உங்களிடம் வெளிப்படையாக கூறுகின்றேன் அது புடின் மற்றும் அவரது குழுவால் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேசிய அவர் நீங்கள் உக்ரைனை நம்பலாம் மேலும் உங்களை நம்ப முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் புடின் தோற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரபு நாடுகள் அமெரிக்கா மீது கோபம் ரஷ்யாவுடன் நெருக்கம் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தியதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் கோபம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் சட்டப்பிரிவு தொன்னூத்தி ஒன்பதை நடைமுறைப்படுத்திய பின்னர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ஒன்பது அமுல்படுத்தப்பட்ட பின்னர் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையை நிறுத்த பாதுகாப்பு கவுன்சில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தது அதன் மீது வாக்கெடுப்பு நடந்தது பாதுகாப்பு கவுன்சிலின் பதிமூன்று உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் அமெரிக்கா அதை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்தது பிரிட்டன் இந்த வாக்கெடுப்பிலிருந்து இருந்தது ஆனால் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதால் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்காது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதற்கு ஆதரவாக வாதிட்ட ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் ஆர் உட் போர் நிறுத்த தீர்மானத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேலுக்கு ஹமாஸ் தாக்குதலை கண்டிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை பற்றிய அறிக்கைகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உண்டு என்பதையும் தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து அரபு நாடுகளும் இராணுவம் சர்ச்சைக்குரிய பலசீன பகுதியில் ராணுவ மற்றும் மனிதாபிமான பிரச்சினைகள் வெடித்ததால் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக எண்ணெய் வளத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது பற்றி விவாதித்து வருகின்றன இரண்டு முறை எண்ணெய் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாள் போரின் போதும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் யோம் கிப்பர் போரின் போதும் எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டது முதல் தடை பலனளிக்கவில்லை ஆனால் இரண்டாவது தடை ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது நாடுகளும் அரபு நாடுகளும் இச்சம்பவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டன எனவே இப்போது யாரும் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்துவது பற்றி பேசுவதில்லை யாரும் அவ்வாறு செய்ய விரும்புவதில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் தன்னை யாரும் தாக்க மாட்டார்கள் என்று நினைத்தது போல அமெரிக்காவும் அரபு நாடுகள் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தாது என்று நினைத்தது ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் நடந்தன கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்கா உலகளாவிய பங்கை வகிக்க வேண்டும் என்று அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அடங்கிய குழு அமெரிக்காவிடம் தெரிவித்திருந்தது சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் ஃபர்கான் வெள்ளிக்கிழமையன்று வாஷிங்டனில் பேசிய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்துவதை தவிர்ப்பதால் நாங்கள் தோல்வியடைந்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகம் தனது செல்வாக்கை பயன்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தன சர்வதேச அமைதி மற்றும் இஸ்திர தன்மைக்கு உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்துவது அவசியமாகிறது போர் நிறுத்தம் என்பது ஒரு தோல்வியை தாங்கிய சொல்லாக மாறிய நிலையை நாம் பார்க்கிறோம் வெளிப்படையாக சொன்னால் நாங்கள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் ஓமன் வெளியுறவு அமைச்சர் ஃபதர் அபுல் சைதி அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரம் தற்போது பயன்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோவை பயன்படுத்துவது மனித விளிமியங்களை அவமதிக்கும் சிகல் என்று ஓமன் வெளியுறவு அமைச்சர் தமது எக்ஸ் பக்கத்தில் ட்வீட் செய்துள்ளார் யூத பாதத்துக்கு அப்பாவி குடிமக்கள் கொல்லப்படுவதை ஆதரிக்கும் அமெரிக்காவை நினைத்து நான் மிகவும் வருந்துகின்றேன் இன்றைய இந்த வீட்டோ வரலாற்றில் அவமானமாக பார்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓமன் நாட்டின் வெளியுறவு அமைச்சரின் இந்த எதிர்வினை குறித்து திங் டேங் குயின்சி இன்ஸ்டிடியூட்டின் துணைத் தலைவரான ட்ரீட்டா ஃபார்சி தமது எக்ஸ் பதிவில் ஐநாவில் போர் நிறுத்தம் குறித்து தீர்மானம் வந்தபோது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு எதிராக ஓமன் அமைச்சர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி உள்ளார் என்று எழுதியுள்ளார் ஓமன் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது பைடன் தனது நல்ல நண்பர்களை கூட இஸ்ரேலுக்காக ஒதுக்கி வைக்கிறார் எனினும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது எவ்வளவு கோபம் காட்டினாலும் அவர்களால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அரபு இஸ்ரேல் போரின் போது அரபு நாடுகள் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தியிருந்த நிலை வேறுபட்டது அந்த காலகட்டத்தில் அரபு இஸ்ரேல் போருக்கு பிறகு விதிக்கப்பட்ட எண்ணெய் தடைக்கு பிறகுதான் அமெரிக்கா எண்ணெய் விநியோகத்துக்கான மாற்று ஆதாரங்களை தேடத் தொடங்கியது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹமாசுடனான அதன் போர் தொடர்ந்தால் மற்ற அரபு நாடுகளும் அதனுடன் இணைந்தால் அதன் நிலைமை சிக்கலானதாக மாறலாம் ஏனெனில் தாக்குதலின் போது இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் வரும் இஸ்ரேலின் துறைமுகங்கள் குறிவைக்கப்படும் ஆபத்து வலுவாக இருக்கிறது பாதுகாப்பு கவுன்சிலின் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திய பின்னர் அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கனை சந்தித்துள்ளனர் பிலிங்கனின் உதவியாளர்கள் காசாவின் எதிர்காலத்தை பற்றி அவர் பேச விரும்புவதாக குறிப்பிட்டார் ஆனால் ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர் எமான் சஃபாடி அவரது அணுகுமுறையை நிராகரித்தார் இன்றைய மனிதாபிமான போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதில் தோல்வி என்பது பலசீனர்களை படுகொலை செய்வதை ஊக்குவிக்கிறது என்பதுடன் சர்வதேச சட்டங்களை மீறுவது மற்றும் போர்க்குற்றங்களை செய்வதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் துருக்கியும் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதை கடுமையாக குறிவைத்துள்ளது உலக மனித உரிமைகள் தின நிகழ்வில் அதிபர் ரசப் தையப் எர்தகான் மேற்கத்தைய நாடுகளின் அசைக்க முடியாத ஆதரவை பெற்றுள்ள இஸ்ரேல் காசாவில் படுகொலைகளை நடத்தி வருகிறது இந்த நேரத்தில் உலகம் நியாயமாக செயல்பட வேண்டும் ஆனால் அமெரிக்காவால் எதுவும் நடக்காது ஏனெனில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அப்போது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எர்தான் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் வீட்டோவுக்கு பிறகு காசா விவகாரத்தில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் ஓஐசி மற்றும் முஸ்லிம் நாடுகளின் அமைப்பான அரபு லீக்கின் சக ஊழியர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அரசின் செய்தி நிறுவனமான டிஆர்டிக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவை குறிவைத்து தாக்கி பேசியுள்ளார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்கெடுப்பு நடந்தபோது அமெரிக்கா தனித்து நிற்கிறது என்பதை நமது நண்பர்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் துருக்கி மேற்கத்தைய நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்பு அமைப்பான நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது ஆனால் மற்ற உறுப்பினர்களைப் போல அது ஹமாஸை ஒரு தீவிரவாத குழுவாக கருதவில்லை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு மத்திய கிழக்கில் நிலைமை மோசமாகும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் யூதவாத ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் போர்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் வரை இப்பிராந்தியத்தில் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு போர்ச்சூழல் வெடிக்கும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குற்றச்சுடனான தொலைபேசி அழைப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவின் தற்போதைய மற்றும் முன்னாள் பிரதமர்கள் இருவரும் அமெரிக்கா தற்போது வீட்டோவை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை ஆதரிக்கும் நாடுகள் இருப்பதும் அவை மெளனமாக இருப்பதும் விசித்திரமானது மனித மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது யூடியூப் சேனலுடன் பேசுகையில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை ஆதரிப்பது தாராளவாதத்துடன் எந்த தொடர்பும் கொண்ட வழிபாடு அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் மறுநாளே மாஸ்கோவில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை புதின் சந்தித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போரினால் அரபு நாடுகளை அமெரிக்கா குறிவைத்து இருக்கும் நிலையிலேயே புதின் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு விளாடிமிர் புதின் சில நாடுகளுக்கு மட்டுமே சென்றுள்ளார் இதில் அரபு நாடுகளுடன் ரஷ்யாவின் நெருக்கம் அதிகரித்துள்ளது தெளிவாக தெரிகிறது சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் குழுவான ஒபெக் பிளஸ் உறுப்பினர்களாக உள்ளன மேலும் இது தொடர்பான எந்த முக்கிய முடிவுகளிலும் அவற்றின் செல்வாக்கு முக்கியமாக இடம்பெறுகிறது கடந்த சில ஆண்டுகளாக நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிகிறது சவுதி அரேபியாவுக்கு வந்தபோது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தனக்கு அழைப்பு விடுத்ததற்கு புதிய நன்றி தெரிவித்துள்ளார் முன்னதாக முகமது பின் சல்மான் ரஷ்யாவுக்கு வரப்போகிறார் என்றும் ஆனால் பயண திட்டங்களில் சில மாற்றம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன இருப்பினும் அடுத்த கூட்டம் மாஸ்கோவில் நடைபெறும் என்பது தெளிவாகியுள்ளது யுக்ரைன் ஆக்கிரமிப்புக்குப் பிறகு மேற்கத்தைய நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளும் ரஷ்யாவுடன் சவுதி அரேபியாவின் உறவுகள் வளர்ந்து வருகின்றன இதனால் அமெரிக்காவை பின்பற்றுவதற்கு பதிலாக மத்திய கிழக்கு நாடுகள் தங்கள் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை நோக்கி நகரும் விதத்தையும் காட்டுகிறது ரஷ்ய அதிபர் புதினின் அறிக்கையிலும் இது பிரதிபலிக்கிறது எங்கள் நட்பு உறவுகள் முன்னேறுவதை எதுவும் தடுக்க முடியாது என்று பட்டத்து இளவரசரிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன இருப்பினும் அது அமெரிக்க ஆயுதங்களை அதிகம் வாங்கும் நாடாகவே திகழ்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போருக்கு பிறகு அமெரிக்காவுடனான சவுதி அரேபியாவின் மேம்பட்ட உறவுகள் ஸ்தம்பித்துள்ளன அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறினார் ஆனால் உலகின் பல நாடுகளின் அரசாங்கங்கள் அதை தங்கள் முன்னுரிமையாக கருதவில்லை என்று தெரிகிறது இந்திய வம்சாவளி ஜனாதிபதி வேட்பாளருக்கு கொலை மிரட்டல் பரப்புரை கூட்டத்தில் பரபரப்பு இந்திய வம்சாவளி அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் விவேக் ராமசாமிக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக களத்தில் இருப்பவர் இந்திய வம்சாவளி விவேக் ராமசாமி இவரையும் இவருக்கு ஆதரவாக பரப்புரை கூட்டங்களில் கலந்து கொள்பவர்களையும் கொலை செய்ய இருப்பதாக ஒருவர் மிரட்டல் விடுத்திருந்தார் நியோ ஹாம்சையர் டூவர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான டைலர் அண்டர்சன் என்பவர் இந்த வழக்கில் உள்ளூர் நேரப்படி திங்களன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பதிவு செய்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ள இரண்டு குறுந்தகவல்களில் அவர் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நீதித்துறையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் விவேக் ராமசாமியின் பரப்புரை நிர்வாகிகள் விரைவாக செயல்பட்டதாக எஃபிஐ தாக்கல் செய்துள்ள வாக்குமூலம் வெளிப்படுத்தியுள்ளது அத்துடன் அந்த குறுந்தகவல் குறித்து போலீசாருக்கு உடனடியாக புகார் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆண்டர்சனுக்கு தொடர்புடையது என்ற முக்கிய தகவல்களையும் பரப்புரை நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர் இதுவே ஆண்டரசனை கைது செய்ய உதவியதாக கூறப்படுகிறது கொலை மிரட்டல் விடுத்த ஆண்டர்சனை கைது செய்வதில் விரைந்து நடவடிக்கை எடுத்த சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு விவேக் ராமசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் ஆண்டர்சன் ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை தண்டனை மூன்று ஆண்டுகள் வரை மேற்பார்வையிடப்பட்ட விடுதலை மற்றும் இரண்டு லட்சத்து ஐம்பது டாலர் வரை அபராதம் ஆகியவற்றை எதிர்கொள்கிறார் என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளது